நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொலையில் தொடர்புடைய பெண்ணை போலீசார் தேடி வருகிறார்கள். கோவை சுந்தராபுரம் கள்ளுக்குழி வீதியில் உள்ள ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின்படி குனியமுத்தூர் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் உடல் உருகுலைந்த நிலையில் எலும்புக்கூடு கிடந்தது. விசாரணையில் இறந்து கிடந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான சக்திவேல் வயது 45 என்பவரும். இவருக்கு 15 ஆண்டிற்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது, குழந்தைகள் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு சக்திவேலின் மனைவியான அழகுமணி குடும்ப தகராறு காரணமாக அவரை பிரிந்து சென்று விட்டார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய சக்திவேல் தனது வீட்டிலேயே ஆர்டரின் பேரில் பணிகளை எடுத்து செய்து வந்துள்ளார். இவரது வீட்டின் முன்கதவு மற்றும் கேட் கடந்த 4 மாதங்களாகவே பூட்டப்பட்டு கிடந்தது. சடலத்தின் அருகே ஒரு சாக்குப்பை மற்றும் தேங்காய் நெட்டியும் கிடந்தது. மர்ம நபர்கள் யாரோ அவரை கொலை செய்து சடலத்தை சாக்கில் போட்டு தூக்கிச் செல்ல முயன்றிருக்கலாம். வெளியில் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் அப்படியே போட்டுவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இவரை தேடி சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அடிக்கடி வந்து சென்றதாக கூறப்படுகிறது. எனவே சக்திவேல் கொலையில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படுகிறது. இதனால் போலீசார் அந்த பெண்ணை வலைவீசி தேடி வருகிறார்கள். மேலும் இது போல தகவலை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.